ஓம் சாந்தி. சதா திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா நான். முழு நாளும் நான் அடைந்ததை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நான் அனைத்திலுமே திருப்தியாக இருக்கக்கூடியவன். என்னுடைய செயலிலும் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கையிலும் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய எனது உறவினர்கள் அவர்களிடமும் நான் சதா திருப்தியாக இருக்கிறேன். எங்கே திருப்தி இருக்குமோ அங்கே அனைத்துமே இருக்கிறது. எப்பொழுது நான் திருப்தியாக இருக்கிறேனோ அப்பொழுது அனைவருமே என்னிடம் திருப்தியாக இருக்கிறார்கள். பிறகு அந்த இறைவனும் என் மீது திருப்தி அடைகிறார். இந்த திருப்தி ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, சதா காலமும் என்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் திருப்தி மூர்த்தியாக இருக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/8/2024 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு, இந்த மூன்று சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக விசேஷங்கள் உங்களுக்குள் வந்துவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளில் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும்? எப்படிப்பட்ட குழந்தைகளுடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கும்? பதில்: யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து கொண்டே இருக்கின்றனரோ, முன்னெடுத்து வைத்து கொண்டே செல்கின்றனரோ, அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதி ஆகிறீர்கள். இன்னொரு கேள்வி: எந்த ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்பவராகிறீர்கள். அந்த ரகசியம் என்ன? பதில்: பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அதாவது, அனைவருக்கும் இந்த ஒரே இடம்தான் புகலிடமாகும். இங்கே அனைவரும் வந்தே ஆக வேண்டும். இது மிகவும் ஆழமான ரகசியமாகும். இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தைகள் அவர்கள்தான் அனைவருக்கும் கல்யாணக்காரியாகின்றனர். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும். யார் மீதும் கோபப்படவும் கூடாது. பவித்திரமாக அவசியம் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒரு பாபாவிடம் அழியாத ஞான ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும். புத்தியை அலையவிடக்கூடாது. வரதானம்: எல்லையில்லா வைராகிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றுதலிருந்தும்
விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுக. எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வு மூலம் எல்லா பற்றுதலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுங்கள். விளக்கம்: ராஜரிஷியின் பொருளே, ஒருபுறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராகியமுள்ள ரிஷி. ஒருவேளை எங்கேயாவது தன்மீதோ மனிதர்கள் மீதோ பற்றுதல் இருந்ததென்றால் அவர் ரிஷி அல்ல. ஒருவர் எண்ணத்திலும் கூட சிறிதளவு பற்றுதல் இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தவராவார். அவர் எங்கும் இல்லாத அங்கும் இல்லாதவராவார். ஆகவே ராஜரிஷியாகுங்கள். எல்லையில்லா வைராக்கியம் உள்ளவராகுங்கள். அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன்: கோபம் அக்னி போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. கோபம் அக்னி போன்றது, அது தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.